எட்டு தொகை பத்து பாட்டு. ஒவ்வொரு எட்டு தொகையில் இருக்கக்கூடிய அந்த எட்டு நூல்களை பற்றியும் பத்து பாட்டில் இருக்கக்கூடிய அந்த பத்து நூல்களை பற்றியுமான சிறு சுருக்கம் இது. இதுக்கு 20 மார்க்கு. இது தமிழ் ஆர்வலர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. முதலில் எட்டு தொகை. நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கழிவோடு அகம்புறமென்று இத்திறத்த எட்டு தொகை. இந்த இது ஒரு நினைவில் வைத்து கொள்வதற்கான ஒரு எளிய முறை இது. இதை முதல்ல படிச்சுக்கிட்டாலே அந்த எட்டு தொகை என்னன்றது நமக்கு தெளிவாயிடும். நற்றினை குறுந்தொகை 500 கழித்தொகை 400 எனும் 5 அகப்பொருள் பற்றிய நூல்கள். இதில் 10 பரிபாடல் 400 இது 3 புறப்பொருள் பற்றிய நூல்கள். எட்டு தொகை எழுதிட்டு அகப்பொருள் பற்றிய நூல்கள் 5 எழுதிட்டு புறப்பொருள் பற்றிய நூல்கள் 3 எழுதி பிறகு தனித்தனியாக விளக்க வேண்டும். நற்றினை இந்த நூல் 400 பாடல்களை கொண்டது. 175 புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். பன்னாடு தந்த மாறன் மாறன் வழுதி என்பவரால் இது தொகுக்கப்பட்டது. குறுந்தொகை 4 முதல் 8 அடி வரையிலான இந்த நூற்பாடல்கள் 400 ஆகும். இந்த பாடல்கள் 400. முதல் 380 பாடல்களுக்கு பேராசிரியரும் அடுத்து வரும் 20 பாடல்களுக்கு நச்சினார்க்கினியரும் உரை எழுதியுள்ளார்கள். இந்த 200 மேற்பட்ட புலவர்கள் இதுக்கு பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். 500 கடவுள் வாழ்த்து உட்பட 501 பாடல்களை கொண்டதால் இது 500. இந்த நூல் வந்து முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை அந்த 5 திணைகள் ஒவ்வொரும் முறையே வந்து 100 பாடல்களை கொண்டது. மருதத்தை பாடியவர் ஓரம்போகியார், நெய்தலை பாடியவர் அம்மோவனார், கபிலர் 3வது நூறாகிய குறிஞ்சியினை பாடியிருக்கிறார். பாலைத்தனைத்தினை ஓதல் ஆந்தையாரும் முல்லைத்தனைத்தினை பேயனார் என்பவரும் பாடியிருக்கிறார்கள். தலா 100 பாடல்கள், 500. 10 சேரமன்னன் பதின்மரை பற்றி 10 சேரமன்னர்களை பற்றி பாடியது. 10 புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். இதனுடைய தொகுப்பு தான் சேரமன்னர்கள் பதின்மரை பற்றி 10 புலவர்கள் பாடியிருக்கிற தொகுப்பு தான் 10. இதை குமட்டூர் கண்ணனார், பாலை கௌதமனார், காப்பியாற்று காப்பியனார், பரணர், காக்கை பாடினியார், நச்சல்லையார், கபிலர், தகடூரும் அரிசில் கிழாரும் பெருங்குன்றூர் கிழார் போன்றோர்கள் பாடியிருக்கிறார்கள். அடுத்து பரிபாடல். பரிபாடல் இந்த நூல் முருகன், திருமால் ஆகிய கடவுளரையும் வைகை ஆற்றினையும் மதுரை நகரினையும் பற்றிய பாடல்களை கொண்டது. பரிபாடல் என்பது ஒரு வகை பால், ஒரு வகை பா, ஆசிரியப்பா வெண்பான் சொல்கிற மாதிரி அது ஒரு வகையான பா. இந்த நூலுக்கு பரிமேலழகர் உரை எழுதியிருக்கிறார். கலித்தொகை இந்த நூலின் ஒவ்வொரு பாடலும் ஒரு சிறுகதை என கூறும் அளவிற்கு இருக்கும். கலித்தொகை முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை எனும் திணைகள் முறையே நல்லுறுத்தினார் கபிலர், மருதநில நாகனார், நல்லத்துவனார், பாலை பாடிய பெருங்கடுங்கோ என்பவரால் பாடப்பட்டிருக்கின்றனர். அகநானூர் இந்நூல் களிற்றியாற்றினை நிறை மணியடை பவளம் நித்திலை கோவை என்ற 3 பகுதிகளை கொண்டுள்ளது. இது அகநானூர். இந்த நூல் நெடுந்தொகை எனவும் குறிப்பிடப்படுகிறது. புறநானூர் தமிழகத்தின் தலை சிறந்த வரலாற்றினை விளக்குகின்ற இந்த புறநானூற்று பாடல்கள் அற்போருக்கு பேரின்பம் தரும். அமைதி விரும்பும் கோவூர் கிளார் ஔவையார் முதலான புலவர்களது பாடல்களோடு அரசூட்சிய காவலரது பாடல்களையும் இதில் காணலாம். இது எட்டு தொகை பற்றிய ஒவ்வொரு நூல்களை பற்றியான அந்த 8 நூல்களை பற்றியான சுருக்கம் இது. அடுத்து பத்து பாட்டு. பத்து பாட்டு திருமுருகாற்றுப்படை, புறநாராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மலைப்படுகடாம், கூத்தராற்றுப்படை, முல்லைப்படை, குறிஞ்சி பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை, இதை அனைத்தும் சேர்ந்தது தான் பத்து பாட்டு. திருமுருகாற்றுப்படை
பத்துப்பாட்டில் முதலாவதாக வரக்கூடியது இந்த நூலினை புலவராற்றுப்படை. இந்த நூலினை திருமுருகாற்றுப்படையை புலவராற்றுப்படை என்று கூறுகிறார்கள். வீடு பேருற்ற வீடு பெற்றான் ஒருவன் வீடு வேற விழைந்த ஒருவனை முருகனிடத்து ஆற்றுப்படுத்துவது இந்த நூல். அது அறுபடை வீடுகளின் சிறப்பினை இந்த நூலில் இருப்பதை பார்க்கலாம். திருமுருகாற்றுப்படையில் அறுபடை முருகனது வீட்டினுடைய சிறப்பு இதில் காணப்படுகிறது. பொருணர் ஆற்றுப்படைனா என்ன? முடத்தாம கண்ணியார் என்னும் பெண்பார் புலவர் கரிகால் பெருவளத்தானை சிறப்பித்து பாடியது. போர்க்களம் பாடுவோர் பரணி பாடுவோர் என பொருணர் பல வகையினர். அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுபானாற்றுப்படை. யாழ்ப்பாணர் சிறுபாணர் பெரும்பாணர் என இரண்டு வகையினர். சிறுபாணன் இந்த நூலில் குறிக்கப்படுகிறான். அதாவது யாழை கையில் வைத்து கொண்டு பாடக்கூடியவர்கள் அது பாணர்கள், யாழ்ப்பாணர் என்று அழைக்கப்படுகிறது. விரலியின் வர்ணனை, வஞ்சி, உறையூர், மதுரை ஆகிய ஊர்களின் சிறப்பு, கடையெழு வள்ளல்களை பற்றிய செய்திகள் முதலியன இந்த சிறுபாணாற்றுப்படையில் இருக்குது. பெரும்பாணாற்றுப்படையினா என்ன? இந்த நூலில் வரும் பாணன் பெரியாள் பெற்றவன். சிறிய யாழ் கொண்டவர் சிறுபாணர், பெரிய யாழ் பெற்றவர் பெருபாணர். இந்த பெரிய யாழை பெற்றவன் தொண்டைமான் இளந்திரையனை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடியிருக்கிறார். இது பெருமாணற்றுப்படை. அடுத்தது முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டுனா காவிரி பூம்பட்டணத்து உன்வாணிகனார் மகனார் நப்பூதனார் பாடியது. இந்த நூல் பத்துப்பாட்டில் அளவால் மிக சிறியது. இது முல்லைப்பாட்டு. மதுரை காஞ்சி என்பது பத்துப்பாட்டினூர் அளவால் பெரியது. இந்த நூல் 782 அடிகளை கொண்டது. தலையாளங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனை மாங்குடி மருதனார் பாடியுள்ள இந்த நூலில் புலவர் பல்வகை நிலையாமையினை மன்னனுக்கு எடுத்து விளக்கி வீடு பேற்றினை அடையும் அந்த நெறியினை காட்டுகிறார். நெடுநல்வாடை. நெடுநல்வாடைங்கிறது தலையாளங்கானத்து செடுவென்ற நெடுஞ்செழியனை நக்கீரர் பாடியுள்ளார். இந்த நூல் 188 அடிகளை கொண்டது. தலையாளங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனை நக்கீரர் பாடியுள்ள இந்த நூல் 188 அடிகளை கொண்டது. பாண்டியனை பிரிந்து வருந்தும் அரசியின் துயர் நீங்க கொற்றவையை பரவுவதாக இந்த நூல் அமைந்துள்ளது. மன்னனை பிரிந்து வாடும் அரசிற்கு வாடை காற்று நெடியதாகவும் ஓர் மேற் சென்ற வேந்தனுக்கு நல்லதாகவும் இருத்தலால் நெடு நல் வாடை என்று பெயர் பெற்றது. குறிஞ்சிப்பாட்டு. ஆரிய மன்னன் பிரகதத்தனுக்கு தமிழ் சுவையினை உணர்த்த கபிலர் பாடிய நூல் குறிஞ்சிப்பாட்டு. இந்த நூலில் மழைக்கால வர்ணனை நன்கு காட்டப்பட்டிருக்கிறது. பட்டினப்பாளை என்பது என்ன? சோழன் கரிகால் பெருவளத்தானை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்னும் புலவர் பாடியது தான் பட்டினப்பாளை. இந்த பட்டினப்பாளையில் கரிகால் பெருவளத்தானுடைய சிறப்பு தெரிந்து கொள்ளலாம். இந்த 10 பாடல்களில் இறுதியானது மலைபடுகடா. இந்த நூலில் கூத்தராற்றுப்படை என்று இந்த நூல் அழைக்கப்படுகிறது. செங்கன் மாத்துவேன் நன்னன் செய் நன்னனை ரண்ய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் என்பார் பாடியுள்ளார். மலைகளை யானைகளாகவும் அங்கெழும் ஓசைகளை யானையின் மதுநீர் பெருக்கால் எழும் ஓசையாகவும் உருவகித்து பாடியுள்ளதால் இந்த பாடல் மலைப்படுகடாம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது நாம் பார்த்தது 8 தொகையும் 10 பாடலும்.